நீண்ட நேரம் விமான பயணமோ அல்லது பேருந்து பயணம் செய்யும் பொழுது கடமையான தொழுகைகளை தொழுவதற்கு கிபிலா கட்டாயமாகுமா? போன வாரம்னு அவர் சொல்வது வந்து ஒரு வருஷத்துக்கு முந்தி சொன்ன சொல்கிறாரு. அப்போ கேட்டதே இருந்த கேள்வி, போன வாரம் சுன்னத்து நபில் தொழுகைகளை தவிர கடமையான தொழுகைக்கு கிபிலா அவசியம் என்று கூறியிருந்தீர்கள், தெளிவுபடுத்தோம்னு சொல்லி கோயத்திலிருந்து அலாவுதீன் என்பவர் கேட்குறார். அப்போ அதான் என்ன இருந்தால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது எந்த ஒரு தொழுகையை நிறைவேற்றினாலும் சரி காபாவுடைய ஆலயத்தை நோக்கி நம்ம இருக்கணும். அதான் இந்தியாவிலேருந்து வடமேற்கா இருக்கனால வடமேற்கு நம்ம நோக்குறோம். ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பார்வை எங்கே வரணே, காபாங்கிற ஆலயத்தை நோக்கி உலகம் பூரா நோக்க வேண்டும்னு சட்டம் இருக்கிறது. அந்த மாதிரி நோக்குதல் என்பது கட்டாய கடமையான அஞ்சு நேர தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகைக்கு வந்து அப்படி செய்வாங்க. அதே நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் போகிறாங்கன்னு வைங்க, பிரயாணம் போகும் பொழுது அது ஒரு திசையில் தான் போகும். காபாவுடைய திசையிலேயே இப்போ பயணம் பண்ணி போனால் எல்லா பக்கத்தையும் போக முடியுமா? எட்டு திசைக்கும் மனுஷன் போவான். இதுதான் காபானா, இப்படி போனால் வந்தால் கரெக்டாக இருக்கலாம், இப்படி நான் போனால் காபா எப்படி நோக்குறது? பிரயாணம்னா ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ கோவர் கழுதையிலோ ஏறி போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் காபாவுடைய திசையை நோக்கியே பயணமாக இருந்தால் கொஸ்டின் வராது. காபாவுடைய நோக்கே இல்லாமல் இப்படி இருக்கு காபா இருக்குது, இப்படி போக வேண்டியிருக்கு, இல்லை இப்படி போக வேண்டியிருக்கு, அல்லது இப்படி போக வேண்டியிருக்குன்னா அப்போ என்ன செய்வது? அப்போ நபிகள் நான் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒட்டகத்தில் இருந்து கொண்டே தொழுவாங்க. ஒட்டகத்தில் சுமான உட்காந்துருக்குறோம், அது குதிரையில் சுமான உட்காந்துருக்குறோன்னு தொழுவார்கள். ஒட்டகம் பாட்டு போயிட்டுருக்கேன், உபரியான தொழுகையில் தொழுவார்கள். அப்படி தொழுகும் பொழுது அந்த பிரயாணம் எந்த திசையில் போய் அந்த திசையில் தொழுவாங்க. இப்படி இப்படி காபா இருந்தாலும் இப்படி தொழுவாங்க, இப்படி போனால் இப்படி தொழுதுக்குருவாங்க. அந்த வாகனம் என்ன மாதிரி போகிறதோ அது புகாரியில் 400வது ஹதீஸில் இருக்குது. புகாரி 400 ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அலா ராஹிலத்தி, நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தின் மீது அமர்ந்து தொழுவார்கள். ஹைது தவஜ்ஜஹத், அது எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் தொழுது கொள்வார்கள். பொய்தா அராதல் ஃபரீலத்தை, கடமையான தொழுகையை தொழ விரும்பும் பொழுது நசல இறங்கி ஃபஸ்ட் அக்பரல் கிபிலத்தை, கிபிலா அப்படி திரும்பிடுவாங்க. அப்போ கடமையான தொழுகைக்கு தான் கிபிலாங்கிறது, எல்லாத்துலேயும் கிபிலா அவசியம். பிரயாணத்தில் ஊரில் இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கிபிலா தான். பிரயாணத்தில் போகும் பொழுது நம்ம கையில் இல்லது, எந்த திசையை நோக்கி அந்த வாகனம் போகுதோ அந்த திசையில் தான் போய் கொண்டிருப்போம். அந்த டயத்துக்கு வேஸ்ட் பண்ணணும் என்பதற்காக வேண்டி அது ஒரு சலுகை, காபாவை நோக்கணும் என்பதிலிருந்து ஒரு சலுகை. அப்போ கடமையான தொழுகிறதுல நேரம் வந்துருச்சுன்னா அப்படி இறங்கி ஊட்டத்தை கட்டி போட்டுட்டு அவங்க இந்த பக்கம் திரும்பி என்ன செய்வாங்க, எந்த திசையில் தொழ வேண்டுமோ அப்படி தொழுவார்கள்ங்கிற ஒரு ஹதீஸை வைத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கடமையான தொழுகையாக இருந்தால் கிபிலா அவசியம், கடமையில்லாத தொழுகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிரயாணத்தில் மட்டும், பிரயாணத்தில் மட்டும் நல்லா வச்சுக்கிறேன், வீட்டில் தொழில் சுண்ணத்தில் பிள்ளைலாம் மாற்றி தொழுதுப்பாதீங்க, பிரயாணத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது மட்டும் வேறு மாதிரி தொழுது கொள்ளலாம்னு சொன்னோம். இப்போ பஸ்ஸில் போகிறோம், இப்போ நம்ம காபாவுடைய திசையிலேயே அந்த பஸ்ஸு போகுதுன்னு வைங்க, அதில் நீங்கள் என்ன செய்யலாம், பிரச்சனை இல்லை, கடமையான தொழில் கூட தொழுதுக்கிடலாம். காபா அங்கிட்டு இருக்கு, நம்ம பஸ் இங்கிட்டு போகுது, அப்போ எப்படி காபாவை நோக்கிறது? பஸ்ஸில் சும்மா உட்காந்துட்டுருக்குறோம், ரெண்டரைக்காவது சுண்ணத்தான தொழுகையை தொழுவோமே அப்படி நினைத்தீர்களே ஆனால் அது தப்பு கிடையாது. மாற்றி கூட எதிர்த்து செய்யல கூட தொழுது கொள்ளலாம். கடமையில் உலகத்துடன் வரும்பொழுது எங்கன்னா டீ குடிக்க நிப்பாட்டுறானா, ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு இறங்கி என்ன செய்யணும், முறையாக இதை வந்து சொல்லியிருந்தோம். அவர் அதை வச்சு நம்ம கேட்குறாரு, இதை சென்ற வாரம் சொன்னதுன்னு அவர் சொன்னது. அது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீண்ட நேர விமான பயணம், அதாவது கொஞ்ச நேரமாக இருந்தால் அந்த கணக்கு சரியாக வந்துடும். இதாக ரபேல் விமானம் கொண்டு வந்தாங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வருது, 2 நாளெல்லாம் ஆகி போச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு லாங் டைம், ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் நீங்கள் பிரயாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிரும்னா 2 தொழுகை ஓடி போயிடும். இப்போ காலையில் ஒரு மதியம் ஒரு 11 மணிக்கு ஏறுறாங்கன்னு வைங்க, 11 மணிக்கு விமானத்தில் ஏறினா லோஹர் அசரு மகரிப் 3 தொழுகை இருக்குது, 3 தொழுகை முடியும் போது இஷாவில் போய் இறங்குது விமானம். 11 மணிக்கு ஏறுறான், ஃப்ளைட்டில் இருக்கும்போதே லோகர் நேரம் வருது, ஃப்ளைட்டில் இருக்கும்போதே அசர் நேரம் வருது, ஃப்ளைட்டில் இருக்கும்போதே மகரிப் நேரம் வருது, கடைசியில் போய் 9 மணிக்கு இரவில் போய் இறங்குறான்னு வைங்க. அப்போ அவ்வளோ தூரம்லாம் அந்த மாதிரி இருந்தால் இந்த 3 தொழுகை அதில் வந்துருச்சு, கடமையான தொழுகை. இப்போ அவர் வந்து இறங்கி சொல்ல தொழுதாங்கல்ல, எங்கேருந்து இறங்குவார்? கடமையான தொழுகையை தொழ வேண்டி இருக்குது. அப்போ நபிலான தொழுகை சுண்ணத்தை தொழுதுட்டு போயிடுவார். இப்போ அவர் எப்படி கிபிலாவை இப்படி நோக்குவார், லோகரும் தொழுவனு அசரும் தொழுவனு மகரிப்பும் தொழுவனு, அது எப்படி கிபிலாவை நோக்குவார்னு கேட்குறீங்க. அதை வந்து பொதுவான இஸ்லாத்தை அடிப்படையில் வழங்கிக்கணும். இஸ்லாத்தில் எந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் சக்தி இருந்தால் தான் செய்யணும். அடிப்படையான இஸ்லாம் அடிப்படை கோட்பாடு என்ன,
சக்திக்கு மீறி யாரையும் என்ன செய்ய மாட்டான், நல்லா சிரமப்படுத்த மாட்டான், சக்திக்கு மீறின ஒரு விஷயமே கிடைக்காது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி விமானத்தில் போகிறதுலாம் உங்களுக்கு சொல்லப்படாத ஒரு விஷயம், அதை சொல்கிறாங்க. இன்னமா ஹலக்க மண்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னார் உழுந்தவர்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், விசுவாலிகும் இஃத்திலாஃபிகும் அல்ல அம்பியாயிகும், நபிமார்கள்ட்ட முரண்பாடாக கேள்வி கேட்டது தான் அதுக்கு வந்து காரணமாக போச்சு. பொய்தா நகைத்துக்கு மண் செய்யின், ஏதாவது நான் தடுத்திருந்தேன் என்று சொன்னால் போச்சுத்தனிப்பு விலகி கொள்ளுங்கள். ஒய்தா அமர்த்துக்கும் போய் அமரின், எதையாவது ஏவியிருந்தேன் என்று சொன்னால் பௌத்தம் என்கும் மஸ்தத்த இயன்றது செய்யுங்க. ஏவுனதற்கில் ஏவுற விஷயத்துக்கு கடமை என்னென்னு கேட்டால் இயன்ற செய்யணும். அப்போ காபாவை நோக்கணுங்கிறது ஒரு ஏவல். அது எப்போ ஏவணும் ஏவல் என்று சொன்னால், உனக்கு ஏலணும். ஃப்ளைட்டில் இருக்கும்போது எப்படி நீ வந்து காபாவை நோக்க முடியும், நம்ம விஷயத்து ஃப்ளைட்டை திருப்ப முடியுமா, அது மாதிரி வாய்ப்பு இருக்குமா, இருக்காது. அப்போ நமக்காக வர்றது நிப்பாட்டு வேணாம், நாங்கள் உலகர் துருவோம்னு ஃப்ளைட்டு இறக்குங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால், அப்போ உங்களுடைய கடமை என்னென்னு கேட்டால், நீங்கள் எப்போ எனத்தை கனெக்ட் பண்ணுங்கள். மார்க்கத்தில் ஜம்மு சேருன்னு ஒன்று இருக்குது, லோகரசரை சேர்த்து தொழுதுக்கிறலாம். அந்த மாதிரியான ஒரு பிற பயணமாக இருக்குன்னு வைங்க. அப்போ நீங்கள் லோகரில் கிளம்புறீங்க, ஒரு 5 மணிக்கெல்லாம் போயிடுவான்னு தெரிகிறது. அப்போ இறங்கி தொழுதுட்டு போங்க, லோகரை ஏசுறீங்க. விமானத்தில் தொழ வேண்டிய அவசியம் இருக்காது. விமானத்தில் ஒரு 12 மணிக்கு ஏறுறீங்க, கொஞ்சம் நேரத்தில் லோகர் வந்துடும், லோகர் தொழுவணும். லோகர் தொழுவாட்டால் கூட அசரில் சேர்த்து லோகரை தொழலாம்னு இருக்குல்ல, ஜம்மு செய்யலாண்டு. அந்த சலுகையை பயன்படுத்தி அசரில் இறங்கின உடனே 5 மணிக்கோ 4 மணிக்கோ அவன் இறங்கிடுவானா, அப்போ நீங்கள் இறங்கின ஊரில் என்ன செய்யலாம், ஏர்போர்ட்லேயே நீ தொழுது கொள்ளலாம். அப்படி இல்லாமல் வந்துக்கிட்டு 3 தொழுகையெல்லாம் வந்துடுது, ஜம்மு செய்ய முடியாத நிலைமை. லோகரும் போய் அசரும் போய் மகரிப்பில் வருது அப்படின்னு வரும் என்று சொன்னால், அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ் வந்து கேட்க மாட்டாங்க, உங்களை சக்தி மீறின விஷயம். அதனால் எப்போ இறங்குறீங்களோ நீங்கள் வேணும்னு கலா செய்கிறது மார்க்கத்தில் கிடையாது. இந்த மாதிரி தூக்கம் அறதி நம்ம சக்திக்கு மீறின விஷயத்தினால அந்த தொழுகை தவறிவிட்டது என்று சொன்னால், இறங்கின பிறகு தொழுதுக்குறங்க, கிப்லாவை நோக்க முடியாட்டி பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து கிப்லாவை நோக்குதல் என்பது இயலும்போது தான் என்ன செய்யணும். கடமையான தொழுகைக்கு மஸ்ட்டு கிப்லா அவசியம். கடமையான தொழுகை குர்ஆன்ல எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், காபாவை நோக்காட்டி தொழுகை இல்லை, அது பெரிய முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அதை விட்டு ஒழு இல்லாமல் நீ தொழ முடியுமா, என்ன ஒரு காரணத்தை சொல்லி, எந்த ஒரு காரணத்தை சொல்லியாவது ஒழு செய்யாமல் தொழ முடியுமா? அதே மாதிரி காபாவை நோக்குவது வந்து ஷர்த்து, பிரயாணத்தில் உபரி வணக்கத்திற்கு தவிர, இதான் மார்க்கத்தினுடைய பொதுவான ரூல். அந்த அடிப்படையில் கிபுலாவை நோக்க முடியலன்னு சொல்லி வேறு பக்கம் நீங்கள் ஃப்ளைட்டு தொழுத முடியாது. ஏன், கிபுலாவை நோக்காட்டி கடமையான தொழுவை தொழ முடியாது. அப்போ இறங்கின பிறகு நம்மளை மீறின ஒரு விஷயம், அதனால் இறங்கின பிறகு ஒரு அசர் மகரிப வருஷப்படி என்ன செய்யலாம், தொழுவலாம். தூங்குனவர்களுக்கு இந்த மாதிரி சலுகை இருக்கல, ஒருத்தன் தூங்கிட்டான், 11 மணிக்கு படுத்து 5-8 மணிக்கு ராத்திரி எந்திரிக்கிறான், லோகரும் போச்சு அசரும் போச்சு மகரும் போச்சு, என்ன செய்யணுமே, பொதுவாக கலா இல்லைன்னு சொன்னாலும் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் அந்த வருஷப்படி எந்திரிச்ச உடனே லோகரை தொழுவோம், அப்புறம் அசரத்துல மகரிப் தொழலாம். அந்த மாதிரி அவர் தொழுது கொள்ள வேண்டும்.